ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அதாவது அதை அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். யார் வின் பண்ணும் அப்படின்னு உனக்கு ஒரு இது இருக்கு? எங்க எங்க சென்னையில தானே இருக்கோம். யார் வின் பண்ணும்? சென்னை தான் வின் பண்ணும். என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா ப்ரோ? சிஎஸ்கே தான் ப்ரோ. ஏன்னா தோனி வந்து ப்ளூ ஜெர்சில பார்க்க முடியாது இனிமே. அவர் 10 வருஷம் ஆடுவாரா ஆடமாட்டா அவர் திடீர்னு சொல்றாரு ரிட்டையர்மெண்ட். அந்த மாதிரி 10 வருஷம் கூட ஐபிஎல்ல கூட சொன்னால ஓங்கி ஓன்னு அழுவாருன்னு பார்த்தா வருத்தமா இருக்கு. மற்றபடி இதுதான் ஓகே. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஏன்னா என் வாழ்க்கையே நீ தான்டா. சிஎஸ்கே பாணிக்க கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஆனா நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிக்கலாம். CSK தான் bro. CSK தான். போனங்க நாங்க நாங்க RCB fan bro. RCB fan. ஐயோ டக்குன்னு கலாய்க்க வரலையே. ஆனா இந்த பொண்ண மட்டும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. நான் RCBண்டா. சரி நம்ம கட்சி இல்லமா. சட்டுப்புடுன்னு பேசி முடிச்சுட்டு மழை தண்ணி வரதுக்குள்ள வீட்டு பாக்க போய் சேர்ற வழிய பாருங்க. ஆக்சுவலா ஆல்வேஸ் சப்போர்ட் CSK தான் பாஸ். பா யார் வின் பண்ணாலும் பிரச்சனை இல்லப்பா. ஆனா சோர் போறதுக்கு வந்து என்ன வொர்க் பார்க்கணுமோ அதை பார்த்து தானே பாக்கணும். அதனால அதை நாங்க அதெல்லாம் பத்தி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்றது இல்லப்பா. இப்படி ஒண்ணுமே இல்லாத கதைக்கு ராமசாமி ஐயாவோட பொண்ணான நேரத்தை வீணாக்கிட்டியப்பா. ஐபிஎல்ல யாரை நீங்க மிஸ் பண்ண போறீங்க? நானா ப்ரோ? எம்எஸ் தோனி. ரைனா ப்ரோ? ரைனா. ஆமா ப்ரோ. எம்எஸ் தோனி எங்க மிஸ் பண்ண போறீங்க? எம்எஸ் தோனி தான் நாளைக்கு டெல்லி ஓட போறாரு. சென்னை சூப்பரிங்ல பாதி போன மாதிரி இருக்கு. அதுல யாரை மிஸ் பண்றீங்க? கண்டிப்பா ரெய்னா ப்ரோ. எனக்கு சென்னை புடிச்சதுக்கு காரணமே ரெய்னா தான் ப்ரோ. தோனி ஒரு கண்ணுனா ரெய்னா ஒரு கண்ணு ப்ரோ. அந்த ஒன்றரை கண்ணு ஒரு பச்சை மூட்டை உடைச்சு கண்ணு ஊத்துறா. அண்ட் மெயின்லி தலை ஆடுறது பார்க்கணும். தலை ஆடுறது மிஸ் பண்ணோம். ஸோ யா ரெய்னா ஃபுல்டா சிக்ஸ் அடிக்கிறது, தோனி ஹெலிகாப்டர் அடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ற விஷயம் தான். இந்த லாக்டவுன்ல நீங்க எந்த பொருளை யூஸே பண்ணல? சென்னை ஓடி டோன்ட் லைக் சேஃப்டி ஃபார் த கேர்ள்ஸ் ஒன்லி இஸ் எ ப்ராப்ளம் ஓகே.